அனைவருக்கும் வணக்கம். தி கார்டன் கைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை கார்டனர்ஸ்க்கு, நியூ கார்டனர்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். இது சிங்கோனியம் பிளான்ட், இன்டோர் பிளான்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் குறைவான வெளிச்சம் வந்து இதுக்கு கொடுத்தாலே போதுமானது, ரொம்ப குறைவான இருட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ட்டில் இதுவும் முக்கியமான ஒன்று. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உள்ளே வச்சா கூட, ரொம்ப வீட்டுக்குள்ளே வச்சா கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து சிங்கோனியம். பல ஷேடில் இருக்குது பாருங்கள், க்ரீன் ஷேட், லைட் க்ரீன் இருக்குது, அப்புறம் பேரட் க்ரீன், இது வந்து பேரட் க்ரீனாக இருக்குது, வெயின்ஸ்லாம் பிங்க்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மாஸ்டிக்கு நானே செஞ்சு வந்து வச்சுருக்கேன், மாஸ்டிக்லாம் நீங்களே செஞ்சுக்கலாம். மாஸ்டிக்னால் என்னென்னு கேட்குறீங்களா, அதை பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், ஒரு கயிறை சுற்றி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு தொடப்பத்தினுடைய கைப்பிடி, அதில் கயிறு வந்து சுற்றி தென்னை மரத்துலேருந்து எடுத்து அந்த கயிறை சுற்றி நான் வச்சுருக்கேன், தேங்காய் நார் கயிறு வச்சுட்டு அது மேலே தண்ணி தெளிக்கும்போது இந்த சிங்கோனியம் மாதிரி பிளான்ட்டெல்லாம் வேர் பிடிச்சி வளரும், அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே வளரும் கொஞ்சம். அதனால தான் இலையெல்லாம் பெருசு பெருசாக வேணும்னா இந்த மாதிரி மாஸ்டிக் வச்சா நல்லா வளரும். பாருங்கள் எப்படி வேர் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த செடிக்கு நல்ல மண் கலவை நீங்கள் கொடுக்கலாம், தோட்டத்து மண், அப்புறம் கொஞ்சம் கொக்கோ பீட், கொஞ்சம் எரு கலந்து மண் கலவை வச்சிட்டிங்கன்னா போதுமானது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாஸ்டிக் நீங்களே செஞ்சு, ஒரு வேஸ்ட்டாக போன தொடப்பத்தினுடைய கைப்பிடி எடுத்து அது மேலே கயிறை சுற்றி நான் வச்சு நட்டு வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்களே செய்யலாம் வீட்டில். அது பாருங்கள், அது போட்டு கட்டி வச்சுக்கேன், அந்த செடியை வந்து இதோட சேர்த்து கட்டிடணும். இந்த மாதிரி நீங்கள் கட்டி வைங்க. இதுக்கு வந்து என்பிகே டிஏபி ஏதாவது போடலாம் தேவைன்னா, இல்லாட்டி அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி ஊற்றினாவே போதும். பட் அடிக்கடி அந்த பருப்பு தண்ணி, அரிசி தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, ஏதாவது பூச்சி வர்றதுக்கு, எறும்பு வர்றதுக்கு வாய்ப்பாக போயிடும். கொஞ்சம் ரேராக கொடுத்தா போதும். வாட்டரிங் வந்து கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க, அப்புறம் அந்த தண்ணி காஞ்ச பிறகு அடுத்த வாட்டி ஊற்றுங்க. இன்றைக்கி நல்லா ஊற்றுறீங்க, நனையிற அளவுக்கு, இந்த தொட்டி நனையிற அளவுக்கு ஊற்றுறீங்கன்னா அடுத்த நாள் ஊற்றாமல் அதுக்கு அடுத்த நாள் ஊற்றுங்க. சம்மரில் வந்து கொஞ்சம் டெய்லி ஒரு அரை மக்கு ஊற்றுனீங்கன்னா இந்த சைஸ் தொட்டிக்கு போதுமானது. அப்புறம் மண் தொட்டியில் இதை நீங்கள் வளர்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இதை சன்லைட்டில் வச்சாலும் கூட இது வளருது, அதுதான் இந்த பிளான்ட்டுடைய ப்ளஸ்ஸு. நல்லா வெயிலில் வச்சா கூட தாங்குது, ஆனால் வந்து மதியான வெயில் தாங்காது, 12 மணி வரைக்கும் வெயில் கொடுங்க போதும். ரொம்ப ஹாட் சம்மரில் வச்சா வெளிரி போயிடும், இலையினுடைய அழகெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் மரத்துக்கு அடியில், அப்புறம் இந்த மாதிரி வெளியே வராண்டா, அந்த மாதிரி இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிற மாதிரி வைங்க. டைரக்ட் சன்லைட்டை விட இன்டைரக்ட் சன்லைட்டில் மரத்தடியில் வச்சால் அந்த பிளான்ட் வந்து ரொம்ப நல்லா வளரும். ஸோ தண்ணி ஊற்றுறது சொல்லிட்டேன், ஃபர்டிலைசரும் சொல்லிட்டேன், எப்படி வளர்க்கலான்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி வளர்த்திங்கன்னா நல்லா வரும்.